இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு புது ப்ரோமோ வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா வரல. ஆனால் வந்து அதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்படி இந்த வாரம் இன்னொரு பெரிய சீக்ரெட் ஒன்று ஒரு ஆளுக்கு தெரிய போகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமா வந்து தத்தெடுக்கப்பட்ட குழந்தை கிடையாது, ஹேமா வந்து உண்மையிலே பாரதிக்கும் கண்ணம்மாக்கும் பிறந்த ரெட்டை குழந்தை அப்படிங்கிற விஷயம் வந்து இது வரைக்கும் தெரிஞ்ச ஆட்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா, துளசி, அப்புறம் வந்து வேணு, அகிலன், இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுக்குள்ளே தெரிஞ்ச ரகசியமாக இருந்தது இப்போ புதுசாக ஒரு ஆளுக்கு தெரிய வரப்போகுது. அது வேறு யாரும் இல்லை, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா தான். அதுவும் சீரியல்களில் மட்டும்தான் வந்து எப்பயுமே வந்து வில்லன் வில்லிங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு தடவை பார்த்தா எல்லாமே புரிஞ்சிடும். ஆனால் 100 தடவை பார்த்தாலும் கண்ணம்மாக்கும் பாரதிக்கும் வந்து இது புரியவே புரியாத மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா வந்து நல்லவங்க எல்லாருமே கொஞ்சம் முட்டாளங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் சீரியல் லாஜிக். அது இந்த லாஜிக் ஒன்று தான் வந்து நம்ம சீரியல்களை பல நேரத்தில் கொண்டு போயிட்டுருக்கு. இங்கே வெண்பா வந்து டக்குன்னு துளசியும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ணம்மாவே ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் டவுட் ஏற்கனவே வந்து பாரதி சொன்ன விஷயத்தெலாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர போகிறாங்க. என்னென்னா வந்து ஹேமா கண்ணம்மாவோட பொண்ணு தான், டிஎன்ஏ டெஸ்ட், அதனால தான் வந்து ரெண்டு பேரும் ஒரே குழந்தை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்போ சௌரியா வந்து ஆதரவற்ற குழந்தை கிடையாது, அதாவது லக்ஷ்மி வந்து அதனால அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர போகிறாங்க. ஸோ இந்த முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் வந்து இவங்களை இதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தை வச்சு, இந்த ரெட்டை குழந்தை விஷயத்தை வச்சு இந்த மொத்த கேம் ஆடணும் அப்படின்னு முடிவு பண்ணி கண்ணம்மாவை சுத்தரில் விட போகிறாங்க. கண்ணம்மாவும் பைத்தியம் மாதிரி இவங்களை நம்ப போகிறாங்க. பைத்தியம் மாதிரிங்கிற வார்த்தை ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோன்னா, அவங்க உண்மையிலே அவங்களா அது அப்படி அந்த நிலைமைக்கு வரல, அந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. அவங்க ரொம்ப நம்புகிற துளசி, சௌந்தர்யா எல்லாம் சேர்ந்து தள்ளிட்டாங்க. ஸோ வெண்பா ஜெயிக்கிற மாதிரியே கொஞ்சம் காட்சிகள் போகுது. இதுக்கு நடுவில் பாரதி வந்து லைட்டாக வந்து குடிச்சு கிடிச்சு வீட்டிலலாம் பிரச்சனைலாம் பண்ண போகிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? வெண்பாக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிச்சு பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ வெண்பாக்கு போய் தெரிஞ்சிருச்சேன்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.